Hi, hello, Diaries of JA viewers. Welcome back to another video. Diaries of JA. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நம்ம கடந்த சில நாட்களாக வந்து நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் படித்ததில் பிடித்ததாக வந்து நம்ம காமராஜர் ஐயாவர்களுடைய ஒரு கதையை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி காமராஜர் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வையும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதற்கான வீடியோ தான் இது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வந்து நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து முதலமைச்சராக வந்து நமது பேரறிஞர் அண்ணா அவர்களின் கீழ் நடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர்கள் வந்து அரசுமுறை பயணமாக இந்தியா வர்றப்ப வந்து காமராஜர் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவர்களுடைய கால் பண்ணி நேரம் தேதி அந்த மாதிரி பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்டிருக்கப்ப வந்து எல்லாருமே நினைச்சாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து வர சொல்லுவார், என்னுடைய தேதி ஒதுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவருக்கு எதிர்மறையாக நடந்துச்சு. என்னென்னா வந்து உடனே கால் எடுத்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா வந்து உங்களை நிக்சன் அவர்களை வந்து பார்க்கணும், ஏன்னா நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் கட் பண்ணிட்டாராம். ஸோ இது கேட்டதுக்குமே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி, எல்லாத்தையும் அந்த அலுவலகத்தில் இருந்த எல்லாத்துக்குமே அதிர்ச்சி. ஸோ அப்போ வந்து டெல்லியில் இருக்காரு கர்ம வீரர் காமராஜர். ஸோ இது கேட்டதுமே அதிர்ச்சி எல்லாத்துக்குமே, என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதற்கான காரணத்தையும் சொன்னார். என்ன அப்படின்னா வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அரசு முறை பயணமாக ஒரு போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து நிக்சன் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் கேட்டிருக்காரு அண்ணா அவர்கள். பட் ஆனால் அப்போ வந்து நேரம் ஒதுக்க முடியாது. ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய ஸோ என்னதான் அண்ணா வந்து எதிர்க்கட்சி தலைவராக காமராஜருக்கு இருந்தாலும் கூட காமராஜர் ஐயா தமிழர் என்ற ஒரே உணர்வுக்காக என் நாட்டவரை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் உங்களை பார்க்க முடியாது ஸோ அப்படின்னு சொன்னார் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா. ஸோ இதுதான், இதுவே வந்து உங்களுடைய கட்சி அரசியல் கொள்கை இதெல்லாமே தாண்டி மொழியின் மீதான பற்று, மொழி பேசுபவருடைய நாட்டுக்காரருடைய பற்று அப்படின்னு நம்ம பையன் நம்ம ஊருக்காரன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து காமராஜர் ஐயா கிட்டது என்றைக்குமே வந்து யாரை பற்றியுமே போகவே இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே சமமான மரியாதை கொடுக்குறவர் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ இதே மாதிரி நிறைய நல்ல தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், ஸோ இது அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், இது டைரி சப்ஜெக்ட் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன தலைவர்களை பற்றி போகலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பை பை, இட்ஸ் டைரிஸ் ஆஃப் ஜேஏ.